ஞானமும் புத்தியும். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நெருக்கவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும்பன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும்பொன்னும் அதற்கு சரியல்ல. பூமியிலே தங்கமும் வெள்ளியும் விலையேற பெற்றது. யோபு அதைவிட விலையேற பெற்ற இரண்டு ஐஸ்வர்யங்களை இங்கு சொல்லுகிறார். அவை ஞானமும் புத்தியும் என்பனவாகும். நாம் தேவனை பற்றியும் நம்மை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் கழிகூற வேண்டும். இதுவே மெய்யான ஞானம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பூரண திருப்தி உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. மனுஷன் தன்னுடைய முயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் தன்னுடைய சுய புத்தியினாலும் பூமியை தோண்டி பொன்னையும் வெள்ளியையும் வெளியே எடுத்து வருகிறான். இவற்றிற்கு மனுஷருடைய பிரயாசம் தேவைப்படுகிறது. ஞானத்தையும் புத்தியையும் நம்முடைய சுய முயற்சியினால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானமும் புத்தியும் விலையேற பெற்றது. இவை இரண்டுமே தேவனிடத்தில் இருக்கிறது. யோபு ஞானத்தை பற்றி சொல்லும்போது, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களின் மொத்த தொகையை சேர்த்தாலும் அது ஞானத்தின் கிரயத்திற்கு ஈடாகாது. ஞானத்தின் விலை மனுஷனுக்கு தெரியாது. மனுஷனால் ஞானத்தின் விலையை நிர்ணயிக்கவும் முடியாது. ஞானம் அறிவு ஆகியவற்றின் உண்மையான மதிப்பு மனுஷனுக்கு தெரிவதில்லை. இவை கர்த்தரிடமிருந்தே வருகிறது. ஞானத்தையும் அறிவையும் பூமியின் ஆழங்களிலோ சமுத்திரத்திலோ காண முடியாது. பொன் வெள்ளி உயர்ந்த கற்கள் ஆகியவற்றினால் அவற்றை விலை கொடுத்தும் வாங்க முடியாது. ஞானமும் அறிவும் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. வானத்தில் பறக்கிற பறவைக்கு முத்துமாலைக்கும் சாதாரண புழுப்பூச்சிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தெரியாது. முத்துமாலையை விட தானியத்தின் கதிர்கள்தான் பறவைகளுக்கு அதிக மதிப்புள்ளதாக இருக்கும். அதுபோலவே மனுஷரும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தேவனுடைய கிருபையை விட பொன்னும் வெள்ளியும் அதிக விலையுள்ளது என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய கிருபை சாதாரணமானது என்று நினைத்து அதை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். ஆகையினால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு மனுஷர் எந்த பிரயாசமும் மேற்கொள்வதில்லை. தேவனுடைய கிருபையின் மீது மனுஷருக்கு ஆர்வமோ அக்கறையோ இல்லை. தேவனுடைய கிருபைக்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நெருக்கவும் கூடாது. ஞானம் சமுத்திரத்தில் இல்லை. ஞானத்தை ஆழமான இடத்தில் தேடி பார்த்தாலும் ஞானம் தன்னிடத்தில் இல்லை என்று அது சொல்லிவிடும். ஞானத்தை சமுத்திரத்தில் தேடி பார்த்தாலும் ஞானம் தன்னிடத்தில் இல்லை என்று சமுத்திரமும் சொல்லிவிடும். ஞானம் விலையேறப்பெற்றது. ஓப்பீரில் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும்பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல என்று யோபு ஞானத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களில் எதுவும் ஞானத்திற்கு ஈடாகாது. உலக ஐஸ்வர்யத்தினால் ஞானத்தை விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. ஞானம் பரிசுத்த ஆவியானவரின் வரமாகும். இதை பணத்தால் கிரயத்திற்கு வாங்க முடியாது. சீமோன் என்பவன் பரிசுத்த ஆவியின் வரத்தை பணத்தினால் கிரயத்திற்கு வாங்கலாம் என்று நினைத்தான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது.
உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். தேவன் ஆவிக்குரிய வரங்களை நமக்கு இலவச ஈவாக கொடுக்கிறார். ஆவியின் வரங்கள் விலையேற பெற்றது. நம்மால் அதற்குரிய கிரயத்தை செலுத்த முடியாது. அதை பணத்தால் வாங்கவும் முடியாது. ஆகையினால் தேவன் நம்மீது அன்பும் கிருபையும் உள்ளவராக ஆவியின் வரங்களை நமக்கு இலவச ஈவாக கொடுக்கிறார். பொன்னை சம்பாதிப்பதை விட ஞானத்தை சம்பாதிப்பது நமக்கு நல்லது. பொன் மனுஷருடைய பிரயாசத்தினால் கிடைக்கிறது. இது நமது சரீரத்திற்கு மாத்திரமே பிரயோஜனம் உள்ளது. இந்த பிரயோஜனமும் நமக்கு நிலைத்திருக்காது. இது தற்காலிகமானது. தேவன் கொடுக்கிற ஞானமோ நம்முடைய ஆத்மாவுக்கு நித்திய பிரயோஜனமாய் உள்ளது. ஞானம் எங்கே இருக்கிறது என்பதை மனுஷரால் கண்டுபிடிக்க முடியாது. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே என்று யோபு கேட்கிறார். யோபு கேட்கிற இந்த கேள்வியை நாமும் கேட்க வேண்டும். உலக பிரகாரமான மனுஷர்கள் ஐஸ்வர்யம் கண்டெடுக்கப்படுவது எங்கே என்று கேட்கிறார்கள். விசுவாசிகளுக்கு உலக ஐஸ்வர்யத்தை விட ஞானமே விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். இக்காலத்தில் மனுஷர்கள் தத்துவங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தேடிப்போகிறார்கள். விசுவாசிகளாகிய நாமோ மெய்யான ஞானத்தை தேட வேண்டும். ஞானம் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் அகப்படுகிறதில்லை. நம்முடைய சுய புத்தியினால் தேவனை பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில புஸ்தகங்களை படிப்பதினாலோ அல்லது மனுஷருடைய உபதேசங்களை கேட்பதினாலோ தேவனை பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் அறிந்து கொள்ள முடியாது. தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய புஸ்தகத்தை படிக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரரின் உபதேசங்களை கேட்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்களிடத்தில் மாத்திரமே மெய்யான ஞானம் காணப்படும். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனோ பாவம் செய்து தன்னிடத்தில் உள்ள தேவ சாயலை இழந்து விட்டான். மனுஷனுடைய பிரகாசம் மங்கிப்போயிருக்கிறது. தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருந்த ஞானத்தையும் அவன் இழந்து விட்டான். நாம் தேவனுடைய கிருபையினால் மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறந்திருக்கிற விசுவாசிகள் தேவனுடைய தெய்வீக சுபாவங்களில் பங்கு பெறுகிறார்கள். நாம் மெய்யான ஞானத்தை தேடி ஆழத்திலே போய் பார்த்தாலும் ஆழமானது ஞானம் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லிவிடும். நாம் ஞானத்தை தேடி சமுத்திரத்தில் போய் பார்த்தாலும் சமுத்திரமானதும் ஞானமானது என்னிடத்தில் இல்லை என்று சொல்லும். நாம் சமுத்திரத்தில் பிரயாணம் செய்து ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. சமுத்திரத்திற்குள்ளே முங்கி தேடினாலும் ஞானத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. யோபு இதை உணர்ந்தவராக, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று கேட்கிறார்.